பேர்ல ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பத்தி படிக்க போறோம் உங்களுக்கு தெரியும் நேச்சருக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியும் நேச்சுரல் அப்படினாவே நேச்சர் இட்செல்ஃப் ப்ராபகேட் ஆகுது அப்படினா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்னா வித் தி இன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஹியூமன் பீயிங்ஸோட இன்வென்ஷனோட ஃபர்தர் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படினா அதுதான் ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் ஓகே இந்த ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் ஏ ரெண்டா சொல்லிருப்பாங்க ஒன்னு வந்து கன்வென்ஷனல் இன்னொரு மாடர்ன் ஓகே நமக்கு கன்வென்ஷனல் மெத்தட்க்கும் மாடர்ன் மெத்தட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட்க்கும் மாடர்ன் மெத்தட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் அப்படினாவே கன்வீனியன்ட் மெத்தட்ல ஒரு ஃபார்மரோ இல்ல அக்ரிகல்ச்சரோ இல்லனா இரிட்டேட் பீப்பிள்ஸோ ஈஸியா கன்வீனியன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மாடர்ன் மெத்தட்ல ஸ்கில்ட் பர்சன் ஆர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இந்த மாடர்ன் மெத்தட் ஆகும் கன்வென்ஷனல்லே நமக்கு மூணா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க என்னென்ன மெத்தட்ல கன்வீனியன்ட் மெத்தட்ல ஒரு ஃபார்மர் ஆர்டிஃபிஷியலா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மூணு மண்ணால பண்ண முடியும் ஒன்னு கட்டிங் செகண்ட் ஒன் கிராஃப்டிங் தேர்ட் ஒன் லேயரிங் இன்னைக்கு கன்வென்ஷனல் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் கட்டிங் கட்டிங் நம்ம ஒரு நேச்சருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ல இருக்கிற கன்வென்ஷனல் மெத்தட்க்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நேச்சுரல் மெத்தட்ல படிச்சதே தான் இங்க கட்டிங்ஸ்லயும் படிக்க போறோம் ஆனா நேச்சுரல்ல நேச்சர் இட்செல்ஃப் தி ப்ரோஜெனிஸ் ஆர் டாட்டர் பிளான்ஸ் டிட்டாச்சட் ஃப்ரம் பேரண்ட் பிளான்ட் வேர்ஸ் இன் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் கட்டிங் நம்ம பேரண்ட் பிளான்ட்ல இருந்து ஒரு பார்ட்ட ப்ராபிகூல எதர் ரூட்டோட பார்ட்டோ இல்ல ஸ்டெம்மோட பார்ட்டோ இல்ல லீஃபோட பார்ட்டோ கட் டவுன் பண்ணி சாயில பிளான்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கட்டட் பார்ட் அட் பீஸ்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ப்ரோஜெனிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் கட்டிங்கா இருக்கும் ஓகே நமக்கு கட்டிங்ல த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க எந்த ப்ராபிகூல் யூஸ் பண்ணி நம்ம ப்ராபிகேட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி லீஃப் கட்டிங் ஸ்டெம் கட்டிங் ரூட் கட்டிங் இப்படி மூணு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க லீஃப் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பெகோனியா பிரேஃபிலம் பெகோனியா பிரேஃபிலம் சைய பிளான்ட் இது எல்லாமே உங்களுக்கு லீஃப் கட்டிங்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லிருப்பாங்க அதாவது பெகோனியாவே இல்ல பிரேஃபிலம் லீஃபோ அந்த லீஃபோட ஒரு பீஸ கட் டவுன் பண்ணி சாயில பிளான்ட் பண்ணும்போது அந்த கட்டட் பார்ட் ஆர் பீஸ் ஆர் ப்ராபகேட் இருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுதான் கட்டிங் பை லீஃப் நெக்ஸ்ட் ஸ்டெம் கட்டிங் ஸ்டெம் கட்டிங்க்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ரோஸ் பிளான்ட் எல்லாமே ஸ்டெம் கட் பண்ணி தான் க்ரோ பண்ணுவாங்க ரோஸ் மட்டும் கிடையாது ரோஸ் ஹைபிஸ்கஸ் போகன்வில்லா போகன்வில்லா உங்களுக்கு தெரியும் அந்த காய்கறி பூசல்வில்ல ஓகே அது எல்லாமே ஸ்டெம் கட் பண்ணி பிளான்டட் பண்ணும்போது அந்த கட்டட் பார்ட் ஈவன் முருங்கா நம்ம எல்லார் வீட்லயும் வளர்க்கும்ல முருங்கை மரம் ஓகே முருங்கா கூட ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமா ஃபர்தர் ஜெனரேஷனை ப்ராபகேட் பண்ணும் ரூட் கட்டிங் நெக்ஸ்ட் ரூட் கட்டிங் நம்ம ஏற்கனவே அங்க படிச்ச அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க முரிங்க முரையா டால்வேஜியா முரையா டால்வேஜியா மெலிட்ரோனியா மெலிட்ரோனியா உங்களுக்கு தெரியும் நம்ம பிரின்சிபல் சார் ரூம் முன்னாடி இருக்கிற மரமல்லி சொல்லுவோம் ஒரு ரெட் ஒரு ஒயிட் கலர் ஃபிளார் லாங் கரலட்டிவ்ஸ் லாங் ஆகும் லாங்கா இருக்கும் அதுதான் மெலிட்ரோனியா இது முரையா டால்வேஜியா மெலிட்ரோனியா இந்த பிளான்ட்லாம் ரூட்டோடைய பார்ட்ல இருந்து பட்ஸ் டெவலப் ஆகும் அந்த பட்டட் பார்ட் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ரூட்டோட ஒரு செக்மெண்ட்ட கட் டவுன் பண்ணி சாயில பிளான்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து என்டையர் ப்ரோஜெனிஸ டெவலப் ஆகும் அதுதான் கட்டிங் பை ரூட் ஓகே ரூட்டை கட் பண்ணி ரூட் கட்டிங்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ல கன்வென்ஷனல் மெத்தட் மூலமா நம்ம ஃபர்தர் ப்ரோஜெனிஸ ஃபார்முலேட் பண்ணலாம் கிராஃபிங் அண்ட் லேயரிங் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் தேங்க்யூ